அனைவருக்கும் வணக்கம். அரோகரா, அதாவது இது எங்கே நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கிராமப்புறத்தில் நடக்குதுன்றதை மட்டும் கற்பனையில் வச்சுடாதீங்க. அதாவது இது ஒரு மொடர்ன ஒரு நாடு, அதாவது அழகான ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்குது, அதுவும் பணக்கார செல்வந்த நாட்டில். எங்கே? ஃப்ரான்ஸ் பாரிஸ் நகரத்தில் இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி, நீங்கள் பார்த்த காட்சி, ஈழத்தமிழரால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காட்சி. அதாவது தேங்காய்களை உடைத்து எறிந்து சந்தோஷப்படும், அதாவது அங்கே நடந்த தேர்திருவிழாவோ இது ஒரு இதுக்கு ரோட்டில் அடிச்சுடைச்ச தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் அங்கே அடிச்சுடைக்கப்படுது. இது மத சம்பந்தமான விடயம், ஆனால் இதை பற்றி நான் கணக்க சொல்ல வரையில்லை. ஆனால் நானும் இதே மதம் என்றபடியாக கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கருத்து கடையாக கவனிப்பேன், கருத்து. இப்போ இந்த மத பிரச்சனை மத இதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து எப்படி என்று பார்க்க போனால், இது ஓகே ஓரளவு பரவாயில்லை. இந்த கர்மத்தை என்ன பொறுத்தவரையில் ரோட்டில் உடைக்கிறத விட இலங்கையில் இந்த அடாவடி பண்ணும் பிக்குமாருக்கு தலையில் உடைக்கிறது தப்பில்லைன்னு நான் சொல்லுவேன். சரி, இவர்கள் வேஸ்ட்டாக ரோட்டில் உடைக்கிறார்கள். அந்த இதை உடைக்கிறதுக்கு என்ன காரணங்கள்னு பல விஷயங்கள் மதத்தில் சொல்லப்படுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டு பார்க்கல, ஒரு சிறு காரணம் இருக்குமோண்டு என்ற கற்பனையாக தோன்றுது. அதாவது பழைய கதைகளை நான் போகலை, என்ற கற்பனையில் வாரன் இப்போ விடயத்துக்கு. இப்போ சைவ கோயில், அதாவது இந்த இந்து கோயில்களுக்கு பார்த்தீங்களா இருந்தால் சாதி குறைந்தவரை உள்ளே விடக்கூடாது, அல்லாட்டி குளிக்காமல் உள்ளே வரக்கூடாது, அல்லாட்டி ஐயர் மாற்ற ஐயர் மேர் மட்டும்தான் மூலஸ்தானம் போகலாம். அப்படியான நிலையில் இது வந்து ஒரு ஐயர்மாரால், அதாவது ஐயர்மாரால் மாற்றப்பட்ட ஒரு சட்டம்தான். அதாவது வடிவாக பார்த்தோம் இருந்தா, இப்போ தீபாதனை காட்டி போட்டு ஐயர் வெளியில் வந்து எல்லாருக்கும் நெருப்பை காட்டுக தொட்டு கும்பிடுங்கோண்டு. நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புக்கு கீழே காசு இருக்கு. அதாவது முந்திய ஒரு காலத்தில் ஊரில் வர வருமானத்தையெல்லாம் அந்த கோயிலில் உணர்ந்து கொடுத்து அந்த கோயிலில் வச்சு அந்த மக்களுக்கு காசை பிரித்து கொடுத்தது, அந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் ஐயர் என்ன செய்து விட்டார், மேலே நெருப்பு கொளுத்தி விட்டார். அதாவது தொட்டா சுடும், எடுக்கப்படாத கும்பிட்டு மட்டும் போங்கோ என்றதை ஐயர் உருவாக்கின ஒரு சம்பவமாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த கற்பனை கதை. அடுத்தது கோயிலைப்பெட்டி, அதாவது அந்த கோயிலைப்பெட்டி எதே நாயன் இதால் எதிர்த்து கதைத்தால் அவர்களுக்கு வந்து ஒரு காவடி என்ற பேரில் தூக்கு குத்தி கொழிவுபட்டு தூக்கு காவடி. ஸோ அப்படி ஒரு தண்டனைகளை கொடுத்த மாதிரி எனக்கு என்ன தெரியுது. அதுதான் எனக்கு புரியாத ஒரு புதிராக கிடக்குது. ஒரு சில விடயங்கள் வந்து நான் நம்புகிறேன், இல்லைன்னு இல்லை, உண்மை இருக்குது இல்லைன்னு இல்லை. ஆனால் புள்ளைகளுக்கு அளவு ஊத்துறது, அடுத்தது தூக்கு காவடி எடுக்கிறது, அந்த தூக்கு காவடியால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜெர்மனியில் கம் கோயிலில் தூக்கு காவடின்றது தடை. ஏன்னு பார்த்தா ஒரு பல ஆண்டுக்கு முன்னால் அந்த தூக்கு காவடி வந்து முறிஞ்சு விழுந்து அவருக்கு உடம்பெல்லாம் காயம், அதனால் அங்கே உள்ள அந்த இன்சூரன்ஸ் அவர்களுக்கு பணம் பே பண்ணாதபடியால் அந்த ஜெர்மன் நாடே அந்த தூக்குக்காவடியை மட்டும் தடை செய்து அதுக்கு பிறகு நீங்கள் பிறதாட்டிலிருந்து வேறு எல்லாம் செய்யலாம். ஏன்னா தேங்காய் உடைக்கிறது கூட ஒரு வகையில் தடை தான் செய்யணும். காரணம் என்னென்னா, இவர்கள் எறியும் பொழுது அவர்களின் கண்ணுக்குள்ளே போச்சாக இருந்தால் அங்கே இன்சூரன்ஸ் பே பண்ணாது. அந்த இன்சூரன்ஸ் வந்து பார்க்கும் என்னத்துக்காக இது கண் போகப்பட்டதுன்னு. அப்படி கொடுத்த நாட்டில் தான் நாங்கள் வாழ்றோம். அப்போ நாங்கள் அந்த மொடர்ன நாட்டில் வாழைக்கு ஏதோ ஒரு வகையில் மொடர்ன முறையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும். சரி, அதை விடுவோம். ஆனால் இது எல்லாம் ஒரு திட்டமிட்ட, அதாவது பெரியவர்களின் திட்டமிட்ட ஒரு சதி மாதிரி எனக்கு என்ன தெரியுது. அதாவது தேங்காய் வந்து ஆரியன் கெட்டவர்கள் பக்கத்தில் வந்தால் எரிஞ்சு கழிச்ச ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துக்காகத்தான் இப்போ அதை விட்டுட்டு இப்போ தேங்காயை உடைக்கிறார்கள். அதாவது எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோந்தான், ஏதோ ஒரு வகையில் இது ஒரு இந்து மத ஐயர் மாதிரி சதி மாதிரி எனக்கு என்ன தெரியுது. இவ்வளவு பிரச்சனை நடக்குது இலங்கையில், இந்து மதத்தை அழித்து நாசமாக்கி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கோடி இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், ஏதாவது வந்து எங்களுக்காக உதவி செய்தார்களா? இந்த இவ்வளவு இனம் அழியக்க கூட வந்து இந்தியா வந்து எங்களுக்கு உதவி செய்தா இல்லையே? அதே மதக்காரர் அதே இதை அதை மதக்காரர் அழிச்சவர்களானே, அதே அதை நாங்களும் கண்ணால் பார்த்துனாங்களானே. அப்போ அப்படி கொத்த ஒரு நிலை தான் இந்த நிலை. அதாவது இது ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை தான், ஆனால் இது உண்மையாக இருக்கும்னா இந்த கற்பனை. தயவுசெய்து சில விடயங்களை செய்யுங்க, செய்ய வேணா நான் சொல்லலை. இது ஒரு தனியொரு லைக் ஒரு வீடியோ மட்டும்தான், ஒரு சிம்பிள் வீடியோ உண்டு. ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம்
முட்டாள்தனமாக நான் வழியில் போகக்கூடாது. இந்த வீடியோ வந்து இப்போ வைரலை எல்லா நாட்டுக்காரரும் இதை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ அதாவது ஒரு சிலர் அதை கேவலமாக போட்டிருக்கார்கள், ஒரு சிலர் அதை நல்ல மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு சிலர் மதப்பற்றோட போட்டிருக்காங்க, அப்படி பல மாதிரியாக போடுறார்கள். ஆனால் இனியும் நாங்கள் ஒரு பின்னோக்கு பாதையோடைய முட்டாள்தனமான விளையாட்டை செய்து கொண்டிருக்கிற விட்டுட்டு ஏதேனொன்று நாங்கள் தெளிவாக செய்ய ஒன்று தான் சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடப்படுகிறேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வடிவாக பார்த்தீங்களா இருந்தால் எந்த நாடு பத்தி முத்தி பைத்தியமாக தெரியுதோ அந்த நாடுகள்லாம் இன்னும் முன்னுக்கு வரையலை. மற்ற நாடுகள் அதாவது பத்தி இல்லாமல் திரிகிற நாடுகள், அதாவது அந்த இப்போ தெலுங்கானாக்கிற ஃப்ரான்ஸும் சரி இல்லாட்டி ஜெர்மனியும் சரி, அங்கே எல்லாம் ஒரு பத்தியும் இல்லை, இப்படி ஒரு விளையாட்டும் செய்கிற இல்லை, விரும்பினா சேர்த்துக்கு போவான் அப்படி இல்லாட்டி இல்லை. அதை புரிந்து கொண்டு கண்டால் எங்களோட நாடு உருப்படும். நன்றி, வணக்கம்.